இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான பொடி தோசை. பொடி தோசைன்னா நார்மலாக இட்லி பொடி வச்சு நம்ம பண்ணுவோம். இன்றைக்கி வேர்க்கடலை வச்சு பண்ண போகிறோம். வேர்க்கடலை ஒரு அரை கப் எடுத்துங்க. தனியா 2 மேஜை கரண்டி, சீரகம் 1 மேஜை கரண்டி, காஞ்ச வத்தல், காரத்தேவைக்கு 10-12 போதும். பூண்டு 7 பல், புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு சின்ன உருண்டை எடுத்து வச்சுங்க. கல் உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு. சால்ட்டை விட நீங்கள் கல் உப்பு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எண்ணெய் நமக்கு வந்து வறுக்க தேவையான அளவுக்கு. இந்த பொடியே ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லியோட சாப்பிட்றதுக்கோ அல்லது தோசையோட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ருசியாக இருக்கும். இதில் கொஞ்சமாக நம்ம புளி சேர்த்துருக்கிறதுனால புளிப்பு சுவையோடு ரொம்ப சுவையாக இருக்கும். வேர்க்கடலையிலையும் அதுவும் செஞ்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். ஸோ இப்போது நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க. நல்ல எண்ணெய் சேருங்க, அதான் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி பொடி, தோசை பொடி, நம்ம அதெல்லாம் வந்து பருப்பு வகையில், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு அந்த மாதிரி நம்ம சேர்த்து பண்ணுவோம். இப்போ வேர்க்கடலையில் பண்ணி பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதில் நல்ல பொன் வறுவலாக வறுத்து எடுத்துருங்க. நல்ல ஒரு வாசனை வரும். வேர்க்கடலை ரொம்ப உடம்புக்கு நல்லது. பசங்களுக்கு நீங்கள் இந்த பொடியை டெய்லி ஒரே மாதிரி பொடி கொடுக்காமல் இப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பொடி பிடிக்காத குழந்தைங்க கூட இதோட டேஸ்ட்டுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா வறுபட்டுட்டு செவக்க வறுக்கணும், ஆனால் கருக விட்டுறாதீங்க. ஸோ இதை வந்து நம்ம ஆரவிக்கிறதுக்கு இன்னொரு தட்டில் எடுத்துருவோம். எடுத்து வச்சுட்டு அதே பேனில் கொஞ்சமாக மீண்டும் எண்ணெய் விட்டுடுங்க. அதில் தனியா ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடணும். சீரகமும் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் சேர்த்துடுங்க. இதுவும் செவக்க வறுக்கணும், கருக விடக்கூடாது. கருக விட்டுட்டிங்கன்னா அதோட வாசனை எல்லாமே வந்து உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும். ஸோ பக்கத்தில் தான் இதெல்லாம் வந்து நமக்கு வதக்கிறதுக்கு ஒரு 30-1 மினிட்குள்ளே வேலை முடிஞ்சிடும். அதிகபட்சம் உங்களோட தணலை வந்து கூட வைக்காமல் சிம்மிலே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்ல செவக்க வறுத்தாச்சு. சாரி, அதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். ஸோ இதையும் செவக்க வறுத்து நம்ம எடுத்து வச்சிடணும். தனியாக ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். அதனால் இதையும் ஆற தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ அதே பேனில் எண்ணெய் ஒரு ட்ராப் விட்டுட்டு நீங்கள் பண்ணலாம். இல்லை எண்ணெய் தேவையில்லைனாலும் அப்படியே போட்டு கார தேவைக்கு நீங்கள் காஞ்ச வத்தல் சேர்த்துக்கலாம். நான் 7-லேருந்து 10 வரைக்கும் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது கூட புளி, புளியோட அளவும் வந்து ஒரு சின்ன எலுமிச்சப்பழ அளவுக்கு தான். ஏன்னா இல்லைன்னா புளிப்பு சுவை இன்னும் அதிகமாக உங்களுக்கு கொடுக்கும். இதோட முழுசாக உள்ள பூண்டு தோல் உரிக்காதது, அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. ஸோ நம்ம குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களும் சரி ஒரே மாதிரி டேஸ்ட்டில் சாப்பிடும்போது பிடிக்காது. ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் கல் உப்பு நம்ம இதில் சேர்க்குறோம். கல் உப்பு சேர்க்கும்போது அதோட ருசி வந்து உப்போட சுவை கொஞ்சம் நல்லா தூக்கலாக இருக்கும். அதனால தான் நம்ம கல் உப்பு சேர்க்குறோம். ஸோ அதை வதக்கிட்டு போட்டிங்கன்னா நமக்கு பொடி வந்து வீணாக போகாது. ஸோ இதோட நம்ம பெருங்காயத்தூள் கட்டி இருந்தாலும் நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அடுப்பை வந்து எப்போதுமே சிம்மில் வச்சுங்க. நம்ம ஒரே மாதிரியான பொடி செஞ்சு சாப்பிடும்போது பெரியவங்களுக்கும் சரி போர் அடிக்கும். ஸோ இப்படி நம்ம ஒரு 4-5 வெரைட்டி பொடி செஞ்சு வச்சிட்டோம்னா பசங்களுக்கு காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா ஆற விட்டு எடுத்து வச்சிடலாம். இதை ஆறுனதுக்கு அப்புறம் முதல்ல தனியா, சீரகம் எல்லாத்தையும் வந்து நம்ம மொத்தமாக சேர்த்து அரைச்சா கொரகொரன்னு ஆகிடும். அதனால் தனியாக முதல்ல இதெல்லாம் தூள் பண்ணிடுவோம். பூண்டு, காஞ்ச வத்தல், அப்புறம் புளி உப்பு அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்சியில் தூள் பண்ணி எடுத்துருங்க. இது கொஞ்சம் நல்லா தூள் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலையை இதோட சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணி எடுத்துடணும். ரொம்ப தூளாக்காதீங்க, கொஞ்சம் கொறுகுறுப்பாக இருந்தால் தான் இது வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். இதுக்கு நீங்கள் எண்ணெய் தொட்டு தான் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. தனியாகவே அப்படி தொட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ நம்ம தோசையில் செய்ய போகிறோம். நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி நல்ல முருகலாக செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் ருசியாக இருக்கும். நல்ல தோசையை நல்ல பெருசாக ஊற்றிட்டு அதை சுற்றி வர நீங்கள் வந்து இந்த பொடியை தூவிடுங்க. இதுக்கு கூட நீங்கள் வெங்காயம், மற்ற காய்கறிகள் சேர்க்கறதுனாலும் இதில் சேர்த்துக்கலாம். பொடி நல்லா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சுற்றி வர நெய் ஊற்றுங்க. நெய் ஊற்றினா தான் நல்ல ருசியாக இருக்கும். அதுக்கு மேலே கொத்தமல்லி எல்லாம் பொடிசாக கட் பண்ணதை இதோட சேர்த்துட்டிங்கன்னா நல்ல மொறு மொறுன்னு தோசை, பொடி தோசை ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.